சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, மின் இணைப்பு உள்ளவர்களுக்கு மிகவும் முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வந்து வெளியாகியிருக்கு. அதாவது 100 யூனிட் இலவச மின்சாரம் ஒரு சைடு ரத்து அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றியும். இரண்டாவது, அனைவரும் தெரிஞ்சக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு மின்கட்டண அறிவிப்பு பற்றியும் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய். ஃபர்ஸ்ட் முக்கிய அறிவிப்பா, அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ வீட்டு மின் இணைப்பு இருக்கவங்களுக்கு 100 யூனிட் இலவச விலையில்லா மின்சாரம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வழங்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுக இந்த திட்டத்தை தொடர்ந்தாங்க. இந்த நிலையில் போன வருஷம் ஜூலை 1ஆம் தேதி வந்து மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதே போல் இந்த ஆண்டுமே வந்துட்டு ஜூலை 1ஆம் தேதி மின்கட்டண உயர்வும் அமலுக்கு வருவதாக அறிவிப்பும் வெளியாச்சு. இந்த நிலையில் இப்போ மின்கட்டணம் வந்து உயர்ந்திருக்கு. எவ்வளோ யூனிட்க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு மின்கட்டணம் எடுக்க வரும்போது நீங்கள் ஈஸியாக இதை வச்சும் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுக்கு எவ்வளோ வந்து வரப்போகுது அப்படின்றத. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மின்கட்டணம் கரெக்டாக தான் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி. 0 to 400 யூனிட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு, அதுக்குள்ளே வருது அப்படின்னா 1 யூனிட்க்கு 4.80 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. அதே 401 to 500 யூனிட்குள்ளே உங்களுக்கு வருது அப்படின்னா, ஒரு யூனிட்க்குன்னு பார்த்தீங்கன்னா 6.45 ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு யூனிட்க்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். அதுவே 501 to 600 யூனிட்குள்ளே வருது உங்களோட மின் கட்டணம் அப்படின்னா, அதற்கு ஒரு யூனிட்க்கு எவ்வளோனா 8.55 ரூபாய் வந்து உயர்த்தியிருக்காங்க. 601 to 800 யூனிட்குள்ளே உங்களுக்கு மின் வருது யூனிட் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு யூனிட்க்கு 9.65 ரூபாய் வந்து ஒரு யூனிட்க்கு மின்கட்டணமாக நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிறதும் அடங்கும். அதுக்கு மேலே வர்றது தான் இந்த அமௌண்ட் எல்லாம். ஸோ உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக தான் மின்கட்டணம் வருதா அப்படின்ட்டு. இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக 100 யூனிட் இலவச மின்சாரம் வந்து ரத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அனைவருக்கும் கிடையாது. ஒரே வளாகத்தில் இல்லைனா ஒரே வீட்டில், அதாவது இரு மின் இணைப்புகள் இருக்குது அப்படின்னா, அந்த மின் இணைப்புகளை ஒன்றாக இணைச்சி அதில் 100 யூனிட் இலவச மின்சாரம்ன்றது கழித்து ஒன்றுத்துக்கு மட்டும்தான் 100 யூனிட் இலவச மின்சாரம்ங்கிறது கிடைக்கும் அப்படின்றத தான் இப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா இந்த 100 யூனிட் இலவச மின்சாரம்ங்கிறதே தெரியாமல் ஆகிடும் போல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.